ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த பிரீத்தா செல்வராஜ். ஸோ எல்லோரும் டான்செக்ட் எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வரும். ஓகேங்களா? பெஸ்ட் லக். அண்ட் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்சன்டைல் ஸ்கோர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆக்சுவல் மார்க் வந்ததுக்கப்புறம் அந்த ஆக்சுவல் மார்க்கை வச்சு உங்களுக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு ஒன்று போட்டு தான் உங்களுக்கு ஸ்கோர் கார்டே வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ரிசல்ட் டேட் வந்த உடனே நம்ம வந்து வீடியோ போட்டுடலாம். ஸோ ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு வந்து ஸ்கோர் கார்டு மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது வந்து உங்களோட பர்சன்டேஜ் தான் வந்து மெயினாக எடுத்துப்பாங்க. சரிங்களா? அந்த ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கும். ஆக்சுவல் மார்க் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படாது. ஒரு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சுவல் மார்க் தேவையே படாது. ஓகேங்களா? ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ், நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் வரையும் அந்த பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து பேசும். அது மட்டும்தான் தேவை, ஆக்சுவல் மார்க் தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க இல்லையா? ஸோ ஆக்சுவல் மார்க் ஒரு 40 மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 40க்கு கீழே இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அது மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களை விட மார்க் கம்மியாக எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ தான் பார்ப்பாங்களே தவிர அந்த மார்க் பார்க்க மாட்டாங்க. உங்களோட மார்க்கை வந்து இதில் இன்வால்வ் பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு 40 மார்க் வச்சுருக்கீங்கன்னா 39.5 வாங்கினவங்களை கூட வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களை தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு லெஸ்ஸர் தானா இருக்கவங்க எவ்வளோ பேர் அப்படிங்கிறது வந்து ஒரு கணக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட்டையும் அண்ட் மொத்த கேண்டிடேட், இந்த ஒரு எம்பிஏவோ எம்சிஏவோ எம்இஓ, ஸோ மொத்த கேண்டிடேட் எவ்வளோ, எம்பிஏ எடுத்துக்கலாம், ஸோ மொத்தமாக எவ்வளோ கேண்டிடேட் எழுதியிருக்காங்க இந்த ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி 100 மல்டிப்ளை பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? இதை மல்டிப்ளை பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வர்ற ஒரு பர்சன்டேஜ் தான் உங்களுடைய பர்சன்டேஜாக இருக்கும். ஸோ இதில் ஆக்சுவல் மார்க்கை வச்சு நமக்கு வந்து கால்குலேட் பண்ண போகிறது கிடையாது. உங்களை விட கம்மியாக மார்க் எடுத்திருப்பாங்களே அது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ பேர் உங்களை விட கம்மியாக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களையும், ஸோ அது வந்து மொத்தமாக எம்பிஏன்னு எடுத்துக்கோங்க, மொத்தமாக வந்து எவ்வளோ பேர் வந்து இந்த ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காங்க, டான்செக்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, பட் அந்த சுச்சுவேஷன் ரீசன்னால் வந்து நிறைய பேர் வராமல் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் ஒரு 100 பேர் 200 பேர் வராமல் போயிட்டாங்க அப்படின்னாலும், ஸோ எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அத்தனை பேரால் வந்து ஒரு டிவைட் பண்ணிவிட்டு 100 மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது தான் உங்களோட பர்சன்டேஜ் வரும். ஸோ இந்த ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ்லையும் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ்லையும் வந்து தேவைப்படும். சரிங்களா? ஆக்சுவல் மார்க் வந்து அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இருந்தே ஆக்சுவல் மார்க் வந்து சுத்தமாக தேவைப்படாது. அந்த ரிசல்ட்லேயே வந்து அந்த ஸ்கோர் கார்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஸ்கோர் கார்டு மாதிரி வரும். அந்த ஸ்கோர் கார்ட்லேயே உங்களோட பர்சன்டேஜ் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த பர்சன்டேஜ் தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மெயின் திங். ஸோ உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு பின்னாடினா உங்களை விட கம்மியான மார்க் வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடி வருவீங்க. சரிங்களா? ஸோ எஸ், அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஹை லெவல் மார்க் எடுத்துட்டாவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்படி தான் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எம்பிஏல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், பட் இந்த கோர்ஸ் வந்து என்னென்ன காலேஜில் இருக்குதுன்னு எனக்கு தெரில அப்படின்ற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து எம்பிஏல என்ன ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ண போகிறீங்க, அண்ட் எம்இல என்ன ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு கோர்ஸ் பற்றின ஒரு டீட்டெயில், அண்ட் இந்த ஒரு கோர்ஸ் என்ன காலேஜஸில் இருக்குது அவைலபிளா அப்படின்ற ஒரு டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் பர்சனலாக என்ன ஒரு கோர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வில் டெஃபினெட்லி டிஸ்கஸ். ஓகே? ஸோ எஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போது எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அண்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும், அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஓகேங்களா? சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. பை பாய்.